அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். சென்ற வகுப்பில் நாம் இயல் ஒன்றுக்கான கவிதை பிழையை பற்றி பார்த்தோம். இயல் ஒன்று கவிதை பிழையில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய தமிழ்மொழி வாழ்த்து என்ற பாடலையும், தொல்காப்பியர் இயற்றிய தமிழ்மொழி மரபு என்ற பாடலையும் நேற்றைய வகுப்பில் நாம் தெளிவாக பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. தமிழ் வரி வடிவ வளர்ச்சியை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். எந்தெந்த தலைப்பின் கீழ் நாம் பார்க்க உள்ளோம் என்று கேட்டால், மொழி, எழுத்துகளின் தோற்றம், தமிழ் எழுத்துகள், வரி வடிவ வளர்ச்சி, புள்ளிகளும் எழுத்துகளும். இங்கே நான் எழுத்தும் என்று மட்டும்தான் எழுதியிருக்கிறேன். எழுத்துகளும், உருவ மாற்றம், எழுத்து சீர்திருத்தம், இந்த தலைப்புகளின் கீழ் தான் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் மொழி என்றால் என்ன என்று நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மொழி என்றால் என்ன? மனிதன் தன்னுடைய கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடிச்சான். மனிதன் தன்னுடைய கருத்தை பிறருக்கு தெரிவிப்பதற்காக மொழியை கண்டுபிடித்தான். அந்த மொழியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் எதை உருவாக்கி இருக்க முடியும்னா, எழுத்துக்களை உருவாக்கி இருக்க முடியும். எதை உருவாக்கி இருக்க முடியும்? எழுத்துக்களை உருவாக்கி இருக்க முடியும். அப்போ பண்டைய காலம் தொட்டு இந்த காலம் வரையும் எழுத்துக்களில் புதிய புதிய மாற்றங்கள், புதிய புதிய உத்திகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒன்று தான். அதாவது தன்னுடைய தேவைகளையும் கருத்துகளையும் பிறருக்கு தெரிவிக்க, தன்னுடைய தேவைகளையும் கருத்துகளையும் பிறருக்கு தெரிவிக்க எதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், மொழியை பயன்படுத்தணும். அந்த மொழி வந்து ஃபஸ்ட்டு முதல் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், சைகை பாவனைகளின் மூலம் பயன்படுத்தணும். சைகை மொழியாகவும் பாவனை மொழியாகவும். நாமும் இன்னைக்கு சில பேர் பார்த்தாங்கன்னா, காது கேட்காதவங்க, வாய் பேசாதவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நாம் என்ன பண்ண முடியும்? சைகையால் மட்டும் நம்ம அவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு என்ன பண்ணிரும்? தெளிவாக புரிஞ்சுக்கும் இல்லையா? அது மாதிரி தான் ஆதிகால மனிதன் முதலில் பயன்படுத்திய மொழி என்ன மொழி என்று கேட்டால், சைகை மொழியை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா, ஒரு சில சொற்களை கற்றுக்கொண்டு அதன் மூலம் அவன் பேச ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தான் பேசியதற்கு அப்புறம் தான் எதை பண்ணான் அப்படின்னா, எழுத்து மொழியை உருவாக்கணும். அந்த எழுத்து மொழியை உருவாக்குவதற்கு எழுத்துகள் தேவைப்பட்டது. அந்த எழுத்துகள் தேவைப்பட்டதுனால அவன் என்ன பண்ணான்? மொழியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த மொழியை வளர்ச்சியடைய செய்யணும் அப்படின்னு நினச்சி அந்த மொழியை வளர்ச்சியடைய செய்தான். அப்போ எழுத்துக்களினுடைய தோற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல மனிதன்லாம் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, குகைகளிலும் பாறைகளிலும் செப்பேடுகளிலும் நாணயங்கள் இந்த மாதிரி இடத்துல தான் எழுத்துக்களை வந்து பொறிச்சு வச்சான். அந்த காலத்துல சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் இவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, கல்வெட்டுகள்ல தான் தங்களுடைய எழுத்துக்களை பொறிச்சு வச்சாங்க. அதை எப்படி பொறிச்சு வச்சாங்க அப்படின்னு சொன்னா, பொறித்து என்றால் செதுக்கி வைக்கிறது. அந்த செதுக்கி எப்படி வைத்தாங்க அப்படின்னு சொன்னா, ஓவியங்கள் மூலம் தான் செதுக்கி வச்சாங்க. அந்த ஓவியங்கள் மூலம் செதுக்கி வச்சதுனால அந்த எழுத்துக்களுக்கெல்லாம் பேர் கூட ஓவிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எழுத்துக்கள் ஓவிய எழுத்துக்கள். முதல்ல தமிழ் எழுத்துக்கள் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொன்னால், ஓவிய எழுத்துக்களாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு வரி வடிவம் கொடுத்தான். என்ன வடிவம்? வரி வடிவம். அந்த வரி வடிவங்களுக்கு முன்னாடி ஒளி வடிவமாக பயன்படுத்தினான். அதாவது எழுத்துக்களினுடைய வகையை பிரித்தோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று ஒளி வடிவம், மற்றொன்று வரி வடிவம். ஒளி வடிவம், மற்றொன்று வரி வடிவம்னு சொல்லலாம். ஒளி வடிவம் என்பது நாம் பேசுகிறோம் இல்லையா, பேச்சு மொழி, அது எல்லாமே ஒளி வடிவமாக மேற்கொள்ளப்படுகின்றது. இதுபோல் எழுதியிருக்கிறது அத்தனை பகுதிகளையுமே வரி வடிவங்கள். என்ன வடிவங்கள்? வரி வடிவங்கள். அப்போ எழுத்துக்களை வந்து எத்தனை வகையாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஒளி வடிவமாகவும் சொல்லலாம், வரி வடிவமாகவும் சொல்லலாம். ஒலிக்கப்படுகின்ற எழுத்துக்கள் ஒளி வடிவமாகவும், எழுதப்படுகின்ற எழுத்துக்கள் வரி வடிவமாகவும். அதை நம்ம ஈஸியாக சொல்ல போனால் பேச்சு மொழி, எழுத்து மொழி என்று சொல்கிறோம். பேச்சு மொழி, எழுத்த மொழி. அதாவது இந்த மொழிகள்லாம் தோன்றுச்சு, இந்த எழுதுகள்லாம் தோன்றுச்சு. அந்த எழுதுகளுக்கெல்லாம் என்ன கொடுக்கணும்? ஒரு சவுண்டு கொடுக்கணும், ஒரு ஒளி கொடுக்கணும் இல்லையா. அப்போ அந்த ஒளியை உருவாக்குறான். இந்த ஒளியை உருவாக்குறதுக்கு அப்புறம் தமிழ் உள்ள மொழியில மொத்தம் எத்தனை எழுத்துக்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சான். தமிழ் மொழியில மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், கீழ்நிலை வகுப்புலேயே படிச்சிருப்பீங்க. தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை 247. 247, அதாவது உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 சேர்ந்த தொகுதி தான் முதல் எழுத்துக்கள் என்று சொல்றோம். 30 எழுத்துக்களும், இந்த 30 எழுத்துக்களை சார்ந்து வருகின்ற எழுத்துக்களை சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். ஆயுதம் என்பது ஒரே ஒரு எழுத்து மட்டும். மொத்தம் 247 எழுத்துக்கள் தமிழ் மொழியில இருக்கு அப்படிங்கிறது இந்த தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தெளிவா படிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வரி வடிவ வளர்ச்சி. தமிழ் மொழியில் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இணை கொம்பு, துணைக்கால் கொம்பு, மேல்விலங்கு பெறுவன, கீழ்விலங்கு பெறுவன, இப்படி தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எழுத்து சீர்திருத்தத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால்,
ஓசை எழுப்புனாங்க, அதாவது குரல் கொடுத்தாங்க. அந்த குரல் கொடுத்ததுனால தான் இந்த புள்ளிகளும் எழுத்துகளும் நீக்கப்பட்டு, அதாவது ஒரு குறியில் எழுத்து எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் புள்ளி வச்சு எழுதுனாங்க. ஏன் புள்ளி வச்சு எழுதுனாங்க அப்படின்னு சொன்னால், முதன் முதல்ல மனிதன் வந்து தாளை கொண்டு எழுதுனானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தாளை கொண்டு அவன் எழுதலை. பனை ஓலையை பதப்படுத்தினான். என்ன ஓலையை பதப்படுத்தினான்? பனை ஓலையை பதப்படுத்தி அதன் மூலம் எழுத்தாணி கொண்டு தான் மனிதன் வந்து ஆதிகாலத்தில் எழுதிட்டு வந்தான். நம்ம கூட இன்றைக்கி பார்க்கலாம், திருவள்ளுவர் தன்னுடைய கையில் ஓலைச்சுவடி தான் வச்சுருப்பார். என்ன சுவடி? ஓலைச்சுவடி. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு எழுத்தாணி மாதிரி வந்து ஒரு ஆணி மாதிரி வச்சுருப்பார் இல்லையா. அந்த காலத்தில் பண ஓலையை பதப்படுத்தி அதன் மூலம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், எழுத்துக்களை உருவாக்கி பொறிச்சு வச்சாங்க. அதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைஞ்சு தான் இன்றைக்கி நாம் படிச்சுட்ருக்கோம். ஏட்டுக்கல்வியில் படிக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே அச்சுப்பொறியில், என்ன பொறியில? அச்சுப்பொறியில் பதிப்பித்ததாக இருக்குது. அப்போ மனிதன் வந்து எவற்றிற்கெல்லாம் மாறி மாறி வருகின்றான், காலம் மாற மாற அவனு என்ன பண்ணுறான், தன்னுடைய எழுத்துக்களினுடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டே வருகிறான், மாற்றிக்கொண்டே வருகிறான். அப்போ பனை ஓலையில் துணைக்கால் எழுத்தாலும் சரி, கொம்பு வச்சாலும் சரி, புள்ளி வச்சாலும் என்ன பண்ணும், ஓலையானது கிழிந்து விடும் இல்லையா. அதனால் அதை ஒரு குறியீடாக பயன்படுத்தி எழுதினாங்க. என்ன பண்ணாங்க? குறியீடாக பயன்படுத்தி எழுதினாங்க. அதனால் அந்த மொழியானது பல்வேறு மாற்றங்களை அடைந்து, பல்வேறு மாற்றங்களை அடைந்து இன்றைய எழுத்தாக மாறுற வரைக்கும், இன்றைய எழுத்து பகுதியாக மாறுற வரைக்கும் பல்வேறு வகையான மாற்றங்களை தன்னகத்தை கொண்டுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. இப்போ இந்த உருவ மாற்றங்கள் எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், தொல்காப்பியருடைய காலத்துக்கு முன்னாடி நம்மளுடைய புலவர்கள் எல்லாம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க இல்லையா, அப்போ அதுதான் அந்த எழுத்து சீர்திருத்தமானது சிலவாக மேற்கொள்ளப்பட்டது. எழுத்து சீர்திருத்தம் சிலவாக மேற்கொள்ளப்பட்டது. அதாவது அந்த காலத்தில் பயன்படுத்தின எழுத்துக்களை நம்மளால் இப்போ படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்க முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மனிதன் வந்து அச்சுக்கலையில் இருந்து கணினி வரைக்கும் இன்றைக்கி அந்த மொழியை பயன்படுத்தி பல்வேறு வகையான மாற்றங்களை உருவாக்கி கொண்டே வந்துட்டுருக்கான் இல்லையா. இந்த எழுத்து சீர்திருத்தத்தில் இந்த எழுத்துக்களை எப்படியெல்லாம் மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இரண்டு பேரும் அறிஞர்கள் மிகவும் பாடுபட்டாங்க. அந்த இரண்டு பேரும் அறிஞர்கள் யார் அப்படின்னு கேட்டால், நம்முடைய வீரமாமுனிவர் தைரியநாதர் அப்படின்னு சொல்லுவோம். வீரமாமுனிவர் அப்படிங்கிறவர் தான் எழுத்து சீர்திருத்தத்தை முதன் முதலில் மேற்கொண்டார். அதன் பின்பு யார் வந்தார் அப்படின்னு சொன்னால், பெரியார் வந்தார். பெரியாரும் இந்த வீரமாமுனிவரும் நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பழமையான எழுத்துக்களுக்கு எல்லாம் ஒரு வடிவம் கொடுத்து அதையெல்லாம் மாற்றி அதையெல்லாம் புதுப்பித்து தங்களுடைய வடிவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுத்தினாங்க. எந்த எழுத்துக்களுக்குன்னா, பழைய எழுத்துக்களுக்கு. அது வந்து கற்பாறைகளில் செப்பேடுகளில் பொறிச்சு வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த எழுத்துக்களுக்கெல்லாம் ஒரு மாறுபாடு தரணும், ஒரு விதியை உருவாக்கணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்க. அந்த இரண்டு பேரும் அறிஞர்கள் யாருன்னு கேட்டால், வீரமாமுனிவர், மற்றொருவர் பெரியார் இல்லையா. அந்த இரண்டு பேரும் தங்களுடைய எழுத்துக்களின் மூலம் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இந்த பாடப்பகுதிகளில் நாம் புத்தக பயிற்சியின் பொழுது தெளிவாக நாம் காணலாம்.